தனது காதல் மனைவியுடன் எடுத்த ரொமான்டிக் போட்டோவை ஷேர் செய்து திணறடித்துள்ளார் இயக்குனர் விக்னேஷ் சிவன். கடந்த 7 ஆண்டுகளாக காதலித்து வந்த விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். ஒட்டுமொத்த சினிமா துறையும் வாயை பிளக்கும் அளவுக்கு அவர்களின் திருமணம் நடைபெற்றது. திருமணத்தை முடித்த கையோடு இருவரும் தாய்லாந்துக்கு ஹனிமூன் சென்றனர். ஒரு வாரம் அங்கு தங்கியிருந்த விக்கியும் நயனும் பின்னர் ஊர் திரும்பினர். நயன்தாரா தனது படப்பிடிப்பில் பங்கேற்றார். விக்னேஷ் சிவன் செஸ் ஒலிம்பியாட் தொடக்க மற்றும் நிறைவு நிகழ்ச்சிகளில் பிஸியாக இருந்தார். தற்போது இருவருக்கும் நேரம் கிடைத்துள்ள நிலையில் இருவருமே 2வது ஹனிமூனுக்கு சென்றுள்ளனர். தற்போது பார்சிலோனாவில் உள்ளனர் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும். பார்சிலோனாவில் இருந்தபடி தங்களின் ரொமான்டிக் போட்டோக்களை ஷேர் செய்து வருகின்றார் விக்னேஷ் சிவன். அந்த வகையில் தற்போது ஒரு போட்டோவை ஷேர் செய்து இணையத்தை திணறடித்துள்ளார். பார்சிலோனாவில் பழமை வாய்ந்த கட்டடத்தின் முன்பு தனது காதல் மனைவியை கட்டியணைத்து நெட்டியில் முத்தம் கொடுத்துள்ளார் விக்னேஷ் சிவன். இந்த ரொமான்டிக் போட்டோ லைக்ஸ்களை குவித்து வருகிறது. முன்னதாக நேற்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு இருவரும் பார்சிலோனாவில் சுதந்திர தினத்தை கொண்டாடியுள்ளனர். கையில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியபடி பார்சிலோனாவின் முக்கிய நகரில் மக்கள் கூட்டத்திற்கு இடையே நடந்து செல்கின்றனர் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும். பார்சிலோனாவில் சுதந்திர தினத்தை கொண்டாடிய போட்டோக்களும் வைரலாகி வருகிறது. வெளிநாட்டில் தேசிய கொடியை பறக்கவிட்டு விக்கியும் நயனும் சுதந்திர தினத்தை கொண்டாடிய போட்டோக்களை பார்த்து இருவரையும் பாராட்டி வருகின்றனர்.